நித்தி மகி டாக்ஸ் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஒரு நோட்டீஸ் போர்டு செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா அந்த நோட்டீஸ் போர்டை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கூல் டைம் டேபிள்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டீஸ் போர்டு வந்துட்டு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் திங்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு ஜீரோ காஸ்ட்டில் ஒரு நோட்டீஸ் போர்டு செஞ்சிடலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி அந்த நோட்டீஸ் போர்டு செய்யணும்னு பார்ப்போம். பெரிய சைஸ் தான் தேவைப்பட்டுச்சுன்னா நோட்டீஸ் போர்டு நீங்க ரெண்டு கேலண்டர் இப்படி வச்சுட்டு அதை ஒன்னா டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய கேலண்டர் இருக்கு, நான் ஆல்ரெடி நான் ஒரு நோட்டீஸ் போர்டு செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் கேலண்டர் இருந்ததுன்னா நீங்க ஒரே கேலண்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின், ஸோ நீங்க இந்த பின்ல தான் உங்களோட டைம் டேபிள்ஸ், கோல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பின்னு. அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு டேப் எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல. அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு வெல்வெட் கிளாத்து. ஸோ நீங்கள் வெல்வெட் கிளாத்தே தான் எடுக்கணும்னு கிடையாது, உங்ககிட்ட நார்மல் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காட்டன் கிளாத்து, பிளெயின் கிளாத்ஸ், டிசைன் கிளாத் எந்த மாதிரி வேணாலும் உங்களோட இமேஜினேஷனுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இருக்கிற அவைலபிளாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கேலண்டர் சைஸுக்கு எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம நோட்டீஸ் போர்டு பார்க்குறீங்கன்னா சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஹோல் போடுறது மட்டும் நீங்கள் கரெக்டான சென்டர் மார்க் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி போட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக ஒரு போ மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் எது இதை வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பின்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இந்தியன் ஃப்ளாகை ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள், பரவல் விடுறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். உங்களோட கோல்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் டைம் டேபிள்ஸ் எல்லாமே இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.